கன்னட திரையுலகின் முன்னணி கதாநாயகனான புனித் ராஜ்குமார் மாரடைப்பால் உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அவரோட இறுதிச் சடங்கு கந்திரவா ஸ்டேடியத்தில் நடக்கிறதா இருக்க சூழ்நிலையில் அவரோட ரசிகர்கள் வந்து குவிஞ்ச வண்ணம் இருக்கிறாங்க மேலும் பல பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க மேலும் நேரடியாகவும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க கர்நாடக சினிமா உலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய புனித் ராஜ்குமாரோட இந்த இறப்பு கர்நாடக சினிமா உலகோட மிகப்பெரிய இழப்பாக தான் கருதப்படுது புனித் ராஜ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து மார்ச் பதினேழாம் நாள் கன்னட சினிமா உலகின் பிரபல நடிகரான டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் இவர் பிறந்த ஆறு மாதத்திலிருந்தே இவரோட திரையுலக பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த பிரேமதா கணிக்கே ஆரத்தி போன்ற படங்களில் ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போதே குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் அதன் பிறகு பல குழந்தை நட்சத்திர வேடங்கள்லேயே வந்து நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கார் அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பேட்டடா ஹூவு அப்படிங்கிற படத்தில் ராமு என்ற கதாபாத்திரத்தில் இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் அந்த கதாபாத்திரம் பலராலும் போற்றப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு மாநில விருதுகளும் தேசிய திரைப்பட விருதுகளும் கிடைச்சிது அப்படிங்கிறதே இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் அதுக்கப்புறம் வந்து குழந்தை நட்சத்திரமாக பல வேடங்களில் நடித்திருந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த அப்பு என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அவர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரோட மகனையும் கவர்ந்ததினால மக்களால் வந்து அவர் அப்பு என்று செல்லமாக அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் கன்னட திரையுலகில் பல சிறப்பான திரைப்படங்களை வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாடகராகவும் இருக்கார் தயாரிப்பாளராகவும் இருக்கார் அப்பு ஜாக்கி போன்ற படங்களில் இவர் வந்து பாடல்களும் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரோட சிறப்பான நடிப்புக்காக பல விருதுகளும் பெற்றிருக்காரு ஒரு தேசிய திரைப்பட விருது ஆறு கர்நாடக மாநில திரைப்பட விருதுகள் நான்கு சைமா விருதுகள் ஐந்து ஃபிலிம்பேர் விருதுகள் போன்ற பல விருதுகளை பெற்று கன்னட திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக திகழ்ந்து வந்தார் இந்த சூழ்நிலையில் நடிகர் மட்டும் இல்லை பாடகர் தயாரிப்பாளர் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளராகவும் விளங்கியிருக்காரு ஹூ வான்ஸ் டு பி எ மில்லினியர் அப்படிங்கிற கன்னட குரோட்பதி நிகழ்ச்சியும் வந்துட்டு ஒரு தொகுத்து வழங்கியிருக்காரு இதற்கிடையில் பல முன்னணி நிறுவனங்களோட பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்திருக்காரு அதில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது ஐபிஎல்லில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடர் இருந்திருக்கார் கர்நாடகாவோட மில்க் ஃபெடரேஷனுக்கு வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடர் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் செவனப் மலபார் கோல்டு மணப்புறம் ஃபினான்ஸ் கோல்டு வின்னர் டிக்சிஸ் கார்ட் போத்தி சில்க்ஸ் ஃப்ளிப்கார்ட் ஜியாக்ஸ் மொபைல் போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கும் பிராண்ட் அம்பாசிடராக விளங்கி வந்தார் இந்த மாதிரி பல பரிமாணங்களை பெற்ற புனித் ராஜ்குமார் திருமணமாக இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தந்தையாவார் இவர் எப்பவுமே வந்து தன்னோட உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகுந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கார் நேற்று வெள்ளிக்கிழமை அவர் வழக்கம் போல அவரோட உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அவருக்கு ஜிம்மிலையே வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு ஸோ அதை வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து இம்மிடியேட்டாக பெங்களூருவில் உள்ள விக்ரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அங்கே வந்து அவருக்கு ஐசியூவில் சிகிச்சை கொடுத்து வந்த சூழ்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று மதியம் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து மருத்துவ நிர்வாகம் வந்து வெளியிட்டாங்க இது வந்து கன்னட திரையுலகத்தை மட்டும் இல்லை அவரோட ரசிகர்கள் அனைவரையுமே வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவரோட இறுதி ஊர்வலம் நடக்க இருக்க சூழ்நிலையில் அவரோட ரசிகர்கள் வந்து திரளாக ஸ்டேடியத்தில் கூஞ்சிட்ருக்காங்க அவரோட ரசிகர்களோட கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவோட அரசு வந்து மிகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்காங்க இருந்தாலும் இந்த இழப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் வந்து கன்னட சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமா துறையினரே வந்து பார்க்குறாங்க மேலும் பிரபலங்களும் நேரடியாகவும் சோஷியல் மீடியா வழியாகவும் வந்து அவங்களோட இரங்கலை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க